வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ஒரு அரக்கி மனம் தெரியுமா அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்த பாண்டவர்கள் கங்கை கரை ஆற்றை கடந்து வந்தனர் காட்டிற்குள் தொலைவு நடந்தனர் தாய் களைப்பாக அடைந்திருப்பதை கண்ட பீமன் உடனே வலிமை மிகுந்த அவன் தன்னுடைய தாயை தேற்றி அவர்களை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு நடந்தான் அவ்வாறு நடந்து சென்ற அனைவரும் ஒரு பெரிய மரத்தின் நிழலை வந்து அடைந்தனர் அந்த இடத்தில் களைப்பாக இருந்த குந்தியும் நால்வரும் உறங்க பீமன் அவர்களில் விழித்திருந்து காவல் காத்தான் அப்பொழுது அந்த காட்டில் இடும்பன் என்ற ஒரு கொடிய அசுரன் இருந்தான் அவனுக்கு இடும்பி என்ற பெயர் கொண்ட ஒரு பலசாலியான தங்கையும் இருந்தாள் இடும்பன் இடும்பியிடம் இந்த காட்டில் எங்கோ மனித வாசனை அடிக்கிறது நீ சென்று அந்த மனிதர்களை எல்லாம் கொன்று இங்கே தூக்கிக் கொண்டு வா நாம் உண்ணலாம் என்றான் அண்ணன் இடும்பனின் ஆணைப்படி இடும்பி மனித வாடையை மோப்பம் பிடித்து கொண்டே பாண்டவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தாள் அப்பொழுது வலிமை வாய்ந்த பீமனை பார்த்ததும் தன்னையே ஒரு கணம் மறந்தாள் அவளுக்கு காதலும் உண்டாயிற்று அந்த கணமே அழகிய பெண்ணாக மாறி அவள் பீமனிடத்தில் வந்தாள் அப்படி வந்த அவள் பீமனிடம் அன்பரே நான் இடும்பாசுரனின் தங்கை என்னுடைய பெயர் இடும்பி உங்களை கண்டதும் காதல் கொண்டு விட்டேன் மேலும் என்னுடைய அண்ணன் சிறிது நேரத்தில் இங்கு வந்து விடுவான் பிறகு உங்கள் எல்லோரையும் கொன்று தின்பான் அதனால் அவன் வருவதற்குள் தாங்கள் அனைவரும் இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என்றாள் இதனை கேட்ட பீமன் எனக்கு யாரிடமும் அச்சமில்லை உன்னுடைய அண்ணன் வந்தால் வரட்டும் அவனையும் ஒரு கை பார்க்கிறேன் என்றான் ஆனால் இரும்பியோ அவனிடத்தில் மிகவும் மன்றாடி கொண்டிருந்தாள் மறுபுறம் இடும்பு சென்று வெகு ஆகியும் வராததால் பொறுமை இழந்தான் இடும்பன் இதனால் அவனே நேராக பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தான் அந்த கணம் தன்னுடைய தங்கையானவள் பீமனிடம் காதல் மொழி பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிகமான ஆத்திரம் கொண்டு அவளை அடித்து உதைத்தான் பிறகு பாண்டவர்களை உண்ண நெருங்கினான் அப்பொழுது பீமன் தன்னுடைய வலிமையான கைகளால் அவனை தடுத்து நிறுத்தினான் அக்கணமே பீமனுக்கும் இடும்பனுக்கும் இடையே துவந்த யுத்தம் தொடங்கியது மலையுடன் மலை மோதுவது போல பீமனும் இடும்பனும் மோதி கொண்டார்கள் அவர்கள் இருவரும் செய்த ஆரவாரத்தால் குந்தியும் மற்றவர்களும் விழித்து கொண்டனர் அப்பொழுது பீமனுக்கும் இடும்பாசூரனுக்கும் இடையே நடந்த சண்டையை பார்த்து செய்வதறியாது திகைத்து நின்றனர் ஆயிரம் யானை வலிமை கொண்ட பீமன் இடும்பனை ஓங்கி ஒரு குத்து குத்தினான் இடும்பனோ நிலை குலைந்து பல அடி தூரம் போய் சென்று விழுந்தான் மீண்டும் கன நேரத்தில் சுயநினைவு இடும்பன் பெற்ற அருகில் இருந்த மரத்தை வேருடன் பிடுங்கினான் அந்த மரத்தை கொண்டு பீமனை தாக்க ஓடி வந்தான் ஆனால் பீமனோ அந்த மரத்தை பிடுங்கி அதனை கொண்டே இடும்பனை அடித்துதைத்தான் பிறகு இடும்பனை தன்னுடைய தலைக்கு மேலே தூக்கி ஒரு பெரிய மலையில் அவனை வேகமாக மோதினான் அதனால் துடிதுடித்து போனான் அவன் அந்த ராட்சசன் எழுப்பிய ஒளியானது கானகமே அதிர்ந்தது இதனை கண்டு அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு அங்கிருந்து நகரத்தை நோக்கி சென்றனர் இடும்பியும் அவர்களை பின்தொடர்ந்தாள் இடும்பி பின்தொடர்வதை அறிந்த பீமன் ராட்சசர்கள் எப்பொழுதும் பழி தீர்த்துக் கொள்ளும் எண்ணம் கொண்டவர்கள் தன்னுடைய சகோதரன் இறந்ததற்கு காரணமான நம்மை பழி தீர்க்கவே நம்மை பின்தொடர்கிறாள் என்று சகோதரர்களிடம் கூறியவாறு இடிம்பி வரும் திசையை நோக்கி திரும்பி எங்களை பின்தொடர்வதை நிறுத்து உடனே திரும்பி சென்றுவிடு இல்லையேல் உன்னையும் உன்னுடைய சகோதரன் இருக்கும் இடம் அனுப்பிவிடுவேன் என்று கூறிவிட்டு மீண்டும் நடக்கத் தொடங்கினான் பீமன் ஆனால் இடும்பியோ மீண்டும் பின்தொடர்ந்தாள் அதனை கண்டு அவளையும் கொல்ல தீர்மானித்தான் பீமன் உடனே யுதிஷ்ரனோ அவனை தடுத்து நிறுத்தி பலம் வாய்ந்த ஒரு பெண்ணை கொள்வது தர்மமாகாது அவளால் நம்மை கொல்ல இயலாது இதனை கேட்ட இடும்பி பீமனை கண்டு கண்ணீர் தழும்ப குந்தியிடமும் தர்மனிடமும் தன்னுடைய நிலையை எடுத்து உரைத்தாள் என்னுடைய காதலோ புனிதமானது என்றும் அவர் இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ இயலாது அவர் தனக்கு கிடைக்காவிட்டால் இப்பொழுதே தான் மாண்டு விடுவேன் என்றும் கூறினாள் நீங்கள் என்னுடைய நிலைமையை உங்களுடைய மகனுக்கு எடுத்துரைத்தால் நிச்சயம் என்னை அவர் மணந்து கொள்வார் என்னை மணந்த பிறகு நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் நான் உங்கள் முன்பு வந்து நிற்பேன் அத்தோடு எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் அதிவேகமாக செல்லும் திறன் கொண்டவள் நான் ஆகையால் நீங்கள் அனைவரும் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களை அந்த இடத்திற்கு விரைவாக கொண்டு செல்வேன் இது நான் உங்களுக்கு அளிக்கும் வாக்கு என்றாள் இதனை கேட்டுக் கொண்டிருந்த இடும்பி பீமன் மீது வைத்திருந்த உண்மையான அன்பை உணர்ந்தான் உடனே தன்னுடைய தாய் மற்றும் சகோதரர்களுடன் கூடி கலந்து பேசி பீமனுக்கு அவளை மனமுடித்து தர முடிவு செய்தனர் அந்த முடிவை அவளிடம் கூறினார்கள் அத்தோடு திருமணத்திற்கு முன்பு ஒரு நிபந்தனை விதித்தார் அதன்படி பீமன் காலையில் உன்னோடு இருக்கலாம் மாலையில் எங்களோடுதான் வந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிபந்தனை என்றார் தருமன் இதனை இடும்பியும் ஏற்றுக்கொள்ள அதன் பிறகு பீமன் ஒரு நிபந்தனை விதித்தான் நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் வரை மட்டுமே உன்னோடு வாழ்வேன் அதன் பிறகு உன்னை விட்டு பிரிவேன் என்றான் பீமனின் மேல் உள்ள தீராத காதலால் அவள் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டாள் மனமுடித்தாள் அதன் பிறகு பீமனை முதுகில் சுமந்து கொண்டு தான் விரும்பிய இடத்திற்கு அழைத்துச் சென்று அவனுடன் கூடி மகிழ்ந்தாள் காடுகள் குகைகள் மலைகள் மலர்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த பகுதிகள் என்று அழகிய பல பகுதிகளுக்கு இருவரும் சென்று மிகவும் சந்தோஷமாக இருந்தனர் பகல் முழுவதும் பீமனுக்காக தன்னுடைய உண்மையான உருவத்தை மாற்றி ஒரு அழகிய பெண் வடிவம் கொண்டு அவனோடு கூடி அவர்கள் மகிழ்ந்தாள் இல்லற வாழ்க்கையின் பலனாக இடும்பி கர்ப்பம் தரித்தாள் அவர்கள் இருவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது பிறக்கும் பொழுதே அதிகமான பலம் கொண்ட அந்த குழந்தை அரக்கர்களின் மந்திர சித்தியால் பிறந்த மாத்திரத்திலேயே பாலிபனாக வளர்ந்து அந்த குழந்தையின் மண்டையோ கடம் அதாவது மண்குடம் போல காணப்பட்டதால் பீமன் தன்னுடைய மகனுக்கு கடோத்கஜன் என்று நாமத்தை சூட்டி மகிழ்ந்தான் பிறகு நாட்கள் மெல்ல நகர பீமன் இடும்பியிடம் விடை பெற்றான் அத்துடன் பாண்டவர்களும் அவளிடம் விடை தங்களுடைய தாயாரான குந்தி தேவியுடன் வியாசரின் ஏக சக்கர நகரத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் கண்கலங்க இடும்பி அவர்கள் அனைவரையும் வழி அனுப்பி வைத்தாள் என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா பீமன் அரைக்கியை எவ்வாறு மணந்தான் என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே